இளவரசர் முகமத் பின் சல்மான் அரசர் சல்மான் உத்தரவின் பேரில் சவுதி அரேபியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய ஊடகம் தெரிவித்துள்ளது. இளவரசர் முகமத் பின் சல்மான் முன்னதாக துணை பிரதமராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்நிலையில் அவருக்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அவரது இளைய சகோதரர் காலித் பின் சல்மான் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சராக இளவரசர் அல் சவுத்தும், நிதியமைச்சராக முகமத் அல் ஜடான் மற்றும் முதலீட்டு அமைச்சர் ஹாலித் அல் பால்கித்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு தலைவராக இருக்கும் மன்னர் சல்மான் முன்னரே போல அமைச்சரவை கூட்டங்களுக்கு தொடர்ந்து தலைமை தாங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னர் சல்மானின் வயது முதிர்வு காரணமாக இந்த புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் கராச்சி நகரின் சதார் பகுதியில் செயல்பட்டு வரும் சீன பல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் சீனர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக பாகிஸ்தான் ஊடக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஆசத் ரசா தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ராணா சனஃபுல்லா தனது ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் போரை தொடங்கியது. தலைநகர் கீவ், கார்கிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. துறைமுக நகரமான மரியபோலை ரஷ்ய படைகள் கைப்பற்றியது. அதேபோல் சில நகரங்களையும் ரஷ்யா தன்வசப்படுத்தியது. தற்போது கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கிடையே போரில் உக்ரைனின் லுகான்ஸ், டொனெக்ஸ், கெர்சன், ஜபோர்ஜி ஆகிய நான்கு நகரங்களை தங்கள் நாட்டுடன் இணைக்க திட்டமிட்ட ரஷ்யா அதற்காக அப்பகுதிகளில் பொது வாக்கெடுப்பை நடத்தியது. நடமாடும் வாக்குப்பதிவு மையத்துடன் வீடு வீடாக சென்று வாக்கெடுப்பு நடத்தினர். நேற்று வரை 5 நாட்கள் வாக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டது. இதனையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டன. இந்நிலையில் உக்ரைனின் பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பில் வெற்றி கிடைத்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு லுகான்ஸ் பகுதியில் 98.42% பேர் ரஷ்யாவுடன் இணைப்புக்கு ஆதரவாக வாக்களித்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜபோரிஜாவில் 93.11%, தெற்கு உக்ரைனில் உள்ள கெர்சனில் 87.05%, டொனெஸ்கில் 99.23% ரஷ்யாவுடன் இணைவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு அமோக ஆதரவு கிடைத்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் உக்ரைன் பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைத்துக் கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிபர் புடின் நாளை அறிவிப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக இங்கிலாந்து உளவுத்துறை அதிகாரிகள் கூறும்போது ரஷ்ய பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் அதிபர் புடின் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார். அப்போது உக்ரைன் பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைத்துக் கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை புடின் வெளியிட வாய்ப்பு உள்ளது என்று கூறினர். இந்த பொது வாக்கெடுப்பு ஒரு ஏமாற்று வேலை என்று உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளில் உள்ள மக்களை உக்ரைன் பாதுகாக்கும். இந்த வாக்கெடுப்புகள் ஒரு கேலிக்கூத்தாக உள்ளது. வாக்கெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதும் இல்லை என்று கூறினார். இலங்கைக்கு மனிதாபிமான உதவியாக 1.5 மில்லியன் யூரோக்களை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டு மக்களை பாதிக்கும் சமூக பொருளாதார நெருக்கடிக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்களின் உடனடி தேவைகளான உணவு, சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு போன்றவற்றுக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளதுடன் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இலங்கையில் மில்லியன் கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அவர்கள் சமூக பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய நெருக்கடி முகாமத்துவ ஆணையாளர் ஜெனரல் லெனாசிக் தெரிவித்துள்ளார். இந்த புதிய மனிதாபிமான நிதியத்தின் மூலம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவிகளை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் கூறினார். பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் 15% மக்கள் தற்போது உணவு வங்கிகளை பயன்படுத்துவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதிகரித்து வரும் உணவு விலைகள் இங்கிலாந்து முழுவதும் 15% மக்கள் உணவு வங்கிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக புதிய ஆய்வுகள் காட்டுகின்றன. உணவுப் பொருட்களின் விலை கடந்த செப்டம்பரில் இருந்ததை விட தற்போது 10.6% அதிகமாக இருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஆகஸ்ட் 5.1% இருந்த மொத்த கடைவிலை பணவீக்கம் இந்த மாதம் 5.7% அதிகரித்துள்ளது.
ஹிஜாப் சரியாக அணியாததால் போலீசாரால் தாக்கியதில் இளம்பெண் மாசா அமினு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து ஈரானில் பெண்கள் 12 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேவேளை போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் பெண்கள் உள்ளிட்டோர் மீது போலீசார் பாதுகாப்பு படையினர் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் அந்நாட்டின் 80 நகரங்களுக்கு பரவியுள்ள நிலையில் கடுமையாக போராட்ட நடவடிக்கைகளை கையாள அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் நகரில் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இன்று காலை குண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. உதம்பூர் நகரில் சில மணி நேரங்களுக்குள் நடந்த இரண்டாவது குண்டுவெடிப்பு சம்பவம் இதுவாகும். இதில் இருவர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை 5:40 மணியளவில் நடந்த இரண்டாவது குண்டுவெடிப்பில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் வாகனம் பலத்த சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் தொடர்ச்சியாக வீசி வரும் இயன் சூறாவளியினால் அப்பகுதியிலுள்ள 12 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள புளோரிடா மாநிலம் ஈரலிப்பான அஜினாயல் மண்டல காலநிலை கொண்டதாகும். இந்த பகுதியில் காலாண்டுக்கு ஒரு முறை சூறாவளி மற்றும் வெள்ளம் ஏற்படுவது வழமையாகும். இந்நிலையில் நேற்று முன்தினம் இயன் சூறாவளியானது புளோரிடாவை ஊடறுத்து செல்லும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கமைய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்பட்டிருந்தனர். நேற்று மாலை புளோரிடாவின் சயோ கோஸ்டா அருகில் 12 உயரத்தில் மணித்தியாலத்திற்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் இயன் சூறாவளியின் வேகம் பதிவாகி உள்ளதோடு வெள்ளத்தில் மக்களின் உடைமைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்கள் வெள்ள நீரினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதோடு பல வீடுகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.